ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து மாதம் ஒரு 30,000 கட்ட ஆரம்பித்து ஒரு 6 மாதம் இப்படியே போணுச்சு. நான் இடையிலையும் வந்து கொஞ்சம் கடையில் ஆளுங்களை போட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஃபுட்டு, அப்போ எது எங்கள் அந்த கடைக்கு எதுக்கே பக்கத்துலேயே வந்து காலேஜெலாம் இருக்கனால அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம எல்லோரும் போடுற சாப்பாடே இது பண்ணாமல் கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஓரளவு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கற்றுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன். ஏன்னா அது வெளியூரில் இருந்ததுனால காலையில் போனால் நம்ம ஒரு 1 டே இருந்துட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி மறுநாள் கற்றுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதை வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு சாப்பாடு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை செஞ்சு ஒருத்தவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறப்போ அது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷங்கிறது அது நம்மள வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படி தான் வந்து எனக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில். ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இதாகவும் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே வந்து போட்டு ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்ருக்காமல் எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு இது கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடையில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த லோன்லாம் ஓரளவு முக்கால்வாசி முடிச்சிட்டேன். ஆனால் ஒரு 20,000-30,000 அப்படி தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பையன் பரவாயில்ல, எங்கள் அம்மா அண்ணன்லாம் நினச்சது என்ன அப்படின்னா, இது மாதிரி இவன் என்ன கடை வச்சு வேலைக்கு போன கதை மாதிரி தான், இவன் என்ன 1 மாதம் இருக்கா இல்லை 10 நாள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் பேசி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து போக போக தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்கும். அது மாதிரி இவங்க சொன்னதுக்காகனாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் நல்லபடியாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், இது மாதிரி நமக்கு வந்து இது மாதிரி நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக நம்பி பண்ணோம், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடையை வந்து பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையை வந்து சேர்த்து நானே வந்து அது லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்துனேன். ஏன்னா மாதம் வாடகை வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி, அதே லீஸாக எடுத்தால் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, வாடகை கொடுக்க வேண்டியதில்லை, அந்த அமௌண்ட்டை நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கடையும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து லீஸ்க்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரே கேட்டார். ஏன்னா அவர் வெளிநாடு போகிறதுனால அவருக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்பட்டதுனால என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து கையில் என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு. மீதி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு மறுபடியும் சரி நம்ம லோன் போயிட்டு மறுபடியும் ஏதாச்சும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அவர் இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம், ஒரு 2 இயர்ஸ் கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எனக்கும் நம்ம கையில் இருக்க 1.5 லட்சத்துக்கு கொடுக்காம 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினா அதை வெட்ட கொடுத்துட்டு மாதம் வந்து 10,000-15,000 வரைக்கும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்கள் அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு நம்ம வர லாபத்தில் கட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு 5 லட்சம் ரூபாய் பணங்கிறது எப்போதுமே இருக்கும் தான், அவர் கொடுத்துருவார் 3 வருஷத்தில் லீஸ் முடிஞ்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி லோனுக்கு போயிட்டு அப்பாவை அழைச்சிட்டு போய் தான் இது பண்ணேன். அவர் வந்து இது பண்ணார், அப்போ தான் ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து முன்னாடி வாங்கிட்டு கட்டிட்டீங்க, அதனால் 5 லட்சம் ரூபாய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்பாவுக்கு ரொம்ப, மற்றவங்க வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து புகழ்கிறப்ப வந்து அதை கேட்குறப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷங்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்போதுமே வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் இனிமேல் முயற்சி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போ தான் அப்பா வந்து வரப்போ பேங்க்கு போயிட்டு வரப்போ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். என்ன அப்படின்னா,
நான் கூட என்னமோ நினச்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு 3 லட்சம் வாங்கி கொடுக்குறப்ப ஒரு நம்பிக்கை இருந்துச்சுப்பா, நான் வந்து நீ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க அம்மா அண்ணன்லாம் வந்து என்னமோ நினச்சாங்க, இன்றைக்கி அவங்களே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், எனக்கு வந்து நீ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற இடத்துல ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு வீடு கட்டிடணும்ப்பா, அதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.